நீதி வேண்டும், நீதி வேண்டும். எந்த சமுதாயத்தில் இருமல்ல பத்தஞ்சு சாப்பாட்டை காவல் நிலையத்தில் அவருடைய உறவினருக்காக ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு அனுமதி, அந்த வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா 3000 காசு கொடுக்கணும். அந்த காவல் நிலைய ஹெட் கான்ஸ்டபிள் கேட்குற 3000 இது எதுக்கு நாங்கள் நான் கொடுக்கணும், எங்ககிட்ட தான் வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே இருக்கேன்றது. இன்ஸ்பெக்டரும் அப்புறம் சப்இன்ஸ்பெக்டரும் 3000 வாங்கினாதான் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, யாராக இருந்தாலும் அப்படின்னு கேட்குறேன். உடனே நான் ஒரு வழக்கு அறிஞர் எங்கே பண்ணீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு டிப்ளை பண்ணிக்கிறதுனால யாருக்கு வேணாலும் பண்ணிக்கிறேன். இவர் என்ன பண்ணார், முத்துராஜன் அவருடைய உயர் அதிகாரியை பார்க்கலாம்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸ் போய் கேட்குறேன். அப்படி வந்து மாதிரி தேவையில்லை, இப்போ ஆதார் கார்டை காட்டுற போல வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லை. சரி ஓகே, நீங்கள் அதை போக உங்களை கொடுக்க சொல்கிறேன் எஸ்பி ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அதை நம்பி இவரும் காவல்துறைக்கு போயிட்டு திருப்பி அவர் கேட்ட கேட்குறாங்க, எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துங்க நீங்கள் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு. அந்த நேரத்தில் வந்து எஸ்ஐ என்ன பண்ணுறது, யார் இவ்வளோ வேறு வந்து நம்மளே இது பண்ணிவிடுதான் வழக்கறிஞர் வழக்கறிஞர் பண்ணுவியாடான்னு சொல்லி வழக்கறிஞரையும் அவருடைய அண்ணனையும் ரெண்டு பேரையும் தாக்கி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தர முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன்னு. உடனே அங்கேருந்து தப்பிச்சா போகிற வீட்டு தப்பிச்சு வெளியே வந்த முத்துராஜன் அவர் என்ன பண்ணாரு, ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவங்க தாக்கியிருக்காங்க, வழக்கறிஞர் புரியும் இந்த மாதிரி கேவலமாக பேசியிருக்காங்க, சாதியை புரிய பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமை நடந்திருக்கும்போது அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸ் வந்து என்ன பண்ண, ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் கண்டக்ட் பண்ண ரவீந்திரன். அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணார், அவரே மிரட்டார், கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா உங்க நான் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உங்கள் நான் எஃப்ஐஆர் போடுவேன், நாலு பேரும் ஃபியூச்சரை ஸ்பாயில் ஆகும் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரையும் இவங்க மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே அவர் வேறு வழி தெரியாமல் நீதிமன்றத்தில் டைரெக்டாக சிஆர்பி 200 அவர் ஃபைல் பண்ணுறாரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது. அங்கே என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ப்ரேமா பேசி இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட்டில் என்கொயரி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அப்போ அந்த ரவீந்திரன் அதே ரவீந்திரன் திருப்பி என்கொயரி ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணாருன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, மூதாந்திரமே இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லி ஒரு போஸ்ட் ரிப்போர்ட் போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.